ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் எங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு தட்டில் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு நல்லா சாப்பிடவும் மாட்டேன்றீங்க சரியாக தூங்குறதும் இல்லை கடை கண்ணி வியாபாரம் மன்றத்தில் தொண்டு பனின்னு பம்பரமாக சுத்திட்டே இருப்பீங்களே இப்போ என்ன தாங்க ஆச்சு அப்படின்னு கற்பகம் கேட்குறாங்க சக்தி செல்வராஜ் ரொம்ப கவலையா தன்னோட மனைவி கிட்ட என்னன்னே புரியலம்மா நம்ம ஜவுளி கடையில் தைப்பொங்கலுக்காக லட்சக்கணக்கில் வாங்கின சரக்கெல்லாம் விற்காம இருக்குது பக்கத்தில் இருக்க எல்லா கடைகள்லையும் ஆஹா ஓஹோன்னு நல்லா வியாபாரம் நடக்குது நம்ம கடையில் மட்டும் வியாபாரம் படு மோசமாக இருக்குது ஒன்றும் புரியலை நிம்மதியே போச்சு அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையோடு புலம்பிகிட்டுருக்காரு அட இதுக்கா கவலைப்படுறீங்க எல்லாத்தையும் மருவத்தூர் மகராசி கிட்ட சொல்லிட்டு அம்மா விட்ட வழின்னு இருங்க எல்லாம் அவ பாத்துக்குவா அப்படின்னு கற்பகம் சொல்றாங்க சக்தி செல்வராஜ் தன்னோட ஜவுளி போய் உக்காந்து பொங்கலுக்கு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்கு சரக்கு கொடுத்தவங்க கடன் வசூலிக்க வந்துருவாங்க பொங்கல் நேரத்துல வியாபாரம் நடக்கலன்னு சொன்னா கடன் கொடுத்தவங்க எப்படி நம்புவாங்க நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோடு யோசிச்சுட்ருக்காரு அஞ்சு நிமிஷம் கூட கடையில் உட்கார பிடிக்கல அவரோட அந்த பரிதாபமான நிலையை பார்த்து அம்மாவோட தொண்டர்கள் எப்படியாவது உங்களுக்கு நல்ல வியாபாரத்தையும் நிம்மதியையும் அம்மா தருவா மனசை தளரவிட்றாதீங்க நீங்கள் ஒரு தடவை மேல்மருவத்தூர் போய் அம்மாவை தரிசிச்சுட்டு வாங்களேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி செல்வராஜும் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள குமரலிங்கம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து புறப்பட்டு மேல்மருவத்தூருக்கு போறாரு பரம்பொருள் பங்காரம்மா கிட்ட அருள்வாக்கு வாய்ப்பும் கிடைக்குது ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே போய் உட்கார்றாரு மகனே எதற்காக அழுகிறாய் நான் உன் கூடவே இருக்கிறேனே உனக்கு எந்த குறையும் வைக்கலையேடா மகனே அப்படின்னு அம்மா சொல்கிற அம்மா எனக்கு எந்த குறையும் இல்லையா நான் அழுகிறது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு செல்வராஜ் கேட்குறாரு மகனே எனக்கு புரியுதடா மகனே உனக்கு அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா அப்படின்னு அம்மா கேட்குறார் அதுக்கு சக்தி செல்வராஜ் அம்மா எனக்கு உன் அருள் இருக்குது உன் அருள் இல்லாமலா இந்த மருவத்தூர் மண்ணுக்கு வந்து உன் எதிரில் உட்காந்துருக்கேன் இப்போ எனக்கு பொருள் பொருள்தாம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அம்மா மகனே உன்னிடம் பொருள் இருந்தால் உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை பைத்தியக்காரனாக ஆக்கி விடுவாங்கடா மகனே என் அருள் இருந்தால் உன் கூடவே பத்து பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சொல்லடா உனக்கு பொருள் வேணுமா அருள் வேணுமா அப்படின்னு அம்மா கேட்குறா இன்னும் பொருள்தான் வேணும்னு நீ சொன்னால் நீ இங்கிருந்து வீட்டிற்கு போவதற்குள் நிறைய பொருளை கொடுத்து விடுகிறேன் பிறகு எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு என்று நீ சொன்னால் நான் பொறுப்பல்லடா மகனே அப்படின்னு அம்மா சொன்னது சக்தி செல்வராஜ் மனசை நெகிழ வச்சுது அம்மா இன்னும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன் அருளுன்னே உன்னே போதும்மா அம்மா இன்னைக்கு என் கண்களை திறந்துட்டம்மா இனி எல்லாமே எனக்கு நீதாம்மா அப்படின்னு சக்தி செல்வராஜ் சொல்லி அம்மாவை வணங்குறாரு மகனே விரைவிலேயே உன்னுடைய இல்லத்திற்கு வந்து பெரிய மாற்றத்தை செய்கிறேன் ஊருக்கு புறப்பட்டு செல் அப்படின்னு அம்மா வாழ்த்தி அனுப்புகிறாங்க சக்தி செல்வராஜ் ஆனந்த கண்ணீரோட இதமான சுகத்தோட ஊருக்கு திரும்புகிறாரு ஊர் வந்து சேர்ந்ததும் ஒரு மூணு நாள் நாள் சந்தோஷமாக இருந்தது பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்தில் திரும்பவும் பெரிய சிக்கல் உருவாகுது என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரே குழப்பத்தில் நாட்கள் கடந்துச்சு யார்கிட்டையும் தன்னோட நிலமையை எடுத்து சொல்ல முடியாமல் ரொம்ப மௌனமாக மனம் சோர்ந்து சக்தி செல்வராஜ் இருக்காரு ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டரை மணி இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே கடையை போய் திறந்துட்டு அன்னைக்கு கற்பூர் ஆராதனைலாம் காட்டிட்டு ஒரு நாற்காலியில் சக்தி செல்வராஜ் உட்கார்றாரு பத்து நிமிஷம்தான் இருக்கும் சுமார் அறுபத்தஞ்சு வயசான ஒரு பாட்டி வந்து அப்பா எனக்கு ஏதாவது ஒரு சேலை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க சக்தி செல்வராஜும் கடைக்கு பின்னாடி உள்ள வீட்டுக்கு போயிட்டு ஒரு பழைய செவ்வாடை எடுத்துட்டு வரும்போது அந்த பாட்டி உட்கார்ந்துருந்த நிலையிலேயே கடையோட வாசல்ல வட்டமா ஒரு அடையாளத்தை போட்டுட்டு இருந்தாங்க சக்தி செல்வராஜ் கடை வாசலுக்கு ஓடி வந்து ரொம்ப கோவமா யாருமா நீ என்னமா செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பாட்டி அப்பா இந்த இடத்துல தான் நமக்கு ஆகாத சில விஷயங்களை பதுக்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு இரவு உங்கள் கடையெல்லாம் அடைச்சிட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை நாலு திசையிலையும் திருஷ்டி கழிச்சுட்டு தோண்டி பாருப்பா எல்லா விவரமும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி புறப்பட்டு போயிட்டாங்க அந்த நிமிஷத்துலேருந்து அந்த நாள் முழுவதுமே சக்தி செல்வராஜுக்கு இந்த சம்பவமே நினைவில் இருந்தது இரவு ஒரு பதினோரு மணிக்கு அப்புறமா சக்தி செல்வராஜ் அந்த பாட்டி குறிப்பிட்டு காட்டின அந்த இடத்துல எலுமிச்சம் பழத்தை அறிஞ்சு நாலு திக்கலையும் வீசி திருஷ்டி கழிக்கிறாரு ஒரு வேலையாளை கூப்பிட்டு அந்த பாட்டி சொன்ன இடத்த தோண்ட சொல்கிறாரு சுமார் ஒன்றரை அடி ஆழம் தோண்டியதும் குப்பைகளும் செத்தைகளும் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு அங்குல அகலமும் அரை அடி நீளமும் உள்ள செப்பு தகடுகள் வெளியே வந்தது ஒவ்வொரு தகட்லேயும் மந்திரங்கள் எழுதப்பட்டிருந்தது சில சக்கரங்களும் வரையப்பட்டிருந்தது இந்த மாதிரி பதிமூணு தகடுகள் அது மட்டுமா நீண்ட தலைமுடி எலும்புகள் ஆணிகள் எல்லாமே வெளியெடுக்கப்பட்டன இது எல்லாத்தையும் பார்த்த சக்தி செல்வராஜுக்கு மயக்கமே வந்துருச்சு உடம்பெல்லாம் வேர்க்குது அந்த இடத்துக்கு திரும்பவும் எழுமிச்சம் பழம் திருஷ்டி கழிச்சிட்டு பள்ளத்தை மூடிட்டாங்க அந்த தோண்டி எடுக்கப்பட்ட பதிமூணு தகடுகளில் ரொம்ப புதுசாக ஒரு தகடு இருந்தது அதை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கு வெளிச்சத்தில் படித்து பார்த்தாரு சக்தி செல்வராஜ் செல்வராஜ் செத்து தொலையவும் கடை நாசமாகவும் அவன் குடும்பம் குட்டிச்சுவராகவும் இந்த மாதிரி எழுதப்பட்ட சக்கரங்கள் அதுக்கு மேலே வர்ண மைகள் பூசப்பட்டிருந்தது இதை பார்த்த சக்தி செல்வராஜுக்கு பயமும் அதிர்ச்சியும் வந்துச்சு வியாபாரம் நடக்காததுக்கான காரணமும் புரிஞ்சுது இப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து பங்காரம்மா நம்மளை பாதுகாத்துருக்கா அப்படிங்கிறத உணர்ந்தார் தோண்டி எடுக்கப்பட்ட பொருள் எல்லாத்தையும் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி அதை அப்படியே வாரி எடுத்து ஆற்றுல கொண்டு போய் கரைச்சிட்டாரு ஏவல் பில்லி சூனியத்திலெலாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்த சக்தி செல்வராஜுக்கு அது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது இந்த அனுபவம் உணர்த்துச்சு உன் வீட்டிற்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறேன்னு அம்மா சொன்னதும் ஒரு பாட்டியா வந்து எந்திர தகடுகளை பதுக்கி வச்சிருந்த இடத்த வட்டம் போட்டு காட்டினதும் இங்கே தான் நமக்கு ஆகாத விஷயங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னதும் அம்மாவே அந்த கடையில பாட்டியாக வந்து திருவடி பதிச்சதையும் அம்மாவோட கருணையையும் நினைச்சு நமக்கும் இப்படி ஒரு அருள்பாலிப்பா அப்படின்னு சக்தி செல்வராஜ் மனம் குளிர்ந்து போறாரு சக்திகளே தெய்வத்தை நம்பி நல்லது தான் நடக்கணும் அதுதான் விதி அப்படியும் துன்பம் வருது அப்படின்னா அதை விட பெரிய துன்பம் ஏதோ ஒன்று வரணும் அதை கழிக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன துன்பங்கள் வந்து வாட்டுது அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஆதிபராசக்தி பங்காரு அம்மாவை சரணடைவோம் தொண்டு பனியை தொடர்ந்து செய்வோம் அம்மாவோட அருளை வேண்டி வணங்குவோம் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலத்தையும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்